நிக்கோலோ பெக்கானினி என்னும் மிக சிறந்த வயலின் வாசிக்கும் நிபுணர் ஒரு பெரிய கான்சர்ட்டில் அநேக ஆயிரம் மக்களுக்கு முன் மிகவும் கடினமான ஒரு பகுதியை வாசித்துக் கொண்டிருந்தார். அவர் அப்படி வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கம்பி அறுந்தது. ஆனால் அவர் விடவில்லை, தொடர்ந்து வாசித்தார். அடுத்து இரண்டு கம்பிகளும் அறுந்தது. ஆனாலும் அவர் தொடர்ந்து ஒரே கம்பியை வைத்து வாசித்து முடித்தார். கரகோஷம் வானத்தை பிளந்தது. பவுலும் சீலாவும் தங்கள் கை கால்கள் தொழுமரத்தில் கட்டப்பட்டவர்களாக ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில் இருந்தபோது அவர்களிடமிருந்த ஒரே கம்பி அவர்களுடைய வாய் மட்டும்தான். அதை கொண்டு கர்த்தரை தங்களால் இயன்றவரை சத்தமாக துதி செய்து ஆராதித்தார்கள். அப்பொழுது பூமி அதிர்ந்து கதவுகள் திறவுண்டு கட்டுகள் கழன்றது. அதை கண்ட சிறை காவலன் மனம் திரும்பி குடும்பமாக ரட்சிக்கப்பட்டான் என்று அப்போஸ்தலர் 16:25-30 வாசிக்கிறோம். இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்பொழுது அவர்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரமும் பின்னாக எகிப்தின் பார்வோனின் சேனையும் இருந்தது. அப்பொழுது மோசேயிடம் கடைசியாக இருந்த ஒரே கம்பி அவருடைய கோல்தான். அவர் அதை பயன்படுத்திய போது அற்புதம் நிகழ்ந்தது. நம்மிடம் இருக்கும் கடைசி கம்பி எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய உதவியுடன் அதை பயன்படுத்துவோம். கர்த்தர் அதன் மூலம் அற்புதம் செய்வார். அது ஒருவேளை ஜபமாக இருக்கலாம், துதிப்பாடல்களாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தெரிந்த ஒரே வேலையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஜெபித்து கர்த்தரின் உதவியோடு பயன்படுத்தும் பொழுது நிச்சயம் அற்புதம் நடக்கும். ஆமீன். அல்லேலூயா.